ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன வ்ளாக்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் காலேஜில் என்னென்ன பண்ணுறேன் அப்படி தான் நான் காட்ட போகிறேன். ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா பஸ் வர லேட் ஆயிடுச்சுங்க, அதனால் பார்த்திங்கன்னா ஆட்டோ பிடிச்சி நானும் கிளம்பிட்டேன். ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா செம கிளைமேட்டாக இருந்துச்சுங்க. உங்கள் ஊர்லேயும் மழை பெய்யுதா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எங்கள் ஊரில் மழை பெஞ்சு நின்னதுனால அந்த ஃபுல்லுமே மேகமூட்டம்லாம் அவ்வளோ அழகாக தெரியுங்களா காலையில். ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ ஃபைனலாக காலேஜுக்குள்ளேயும் வந்துட்டேன். வந்ததும் பார்த்திங்கன்னா ஃபுல்லும் மழை தண்ணி தாங்க தேங்கி தேங்கி இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு கிளாஸ் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்ததுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லு ஒட்டுறது வெட்டுறது இந்த மாதிரி தாங்க வேலை. எல்லாத்தையும் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எய்டு எல்லாருமே செஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ கமிஷனுக்காக எல்லோரும் சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் அப்படியே எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் கேன்டீன் போய் ஐஸ்கிரீம் வாங்கினோம். ஸோ அருண் ஐஸ்கிரீம் தான் ஒரு ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் சில கட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு, அதை ஃபுல்லு நான் என்னோடய ஃப்ரெண்டு உட்காந்து தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து ரெக்கார்ட் நோட் ரெண்டு மூணு இது சைன் வாங்க இருந்துச்சு, அதையும் சைன் வாங்கிட்டு நாங்களும் செஞ்ச எய்டெல்லாம் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் குரூப்பில் உள்ள பிள்ளைங்க தான் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் சில வேலைகள் இருந்துச்சு, இந்த ரெக்கார்ட் நோட்லலாம் முன்னாடி இந்த நேமு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அதையெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு நல்லா ஒட்டியும் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து வெஜ் பிரியாணி செஞ்சே கொண்டு வந்துட்டேன். ஸோ அதை தான் சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் சாட் ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் என்னோடய பிளேஸு, நான் கொஞ்சோண்டு ஒட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக ஒட்டி முடிக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, என்னால் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ தான் நான் எடுத்து முடிச்சிருக்கேன். ஸோ ஃபுல்லு ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் என்னோடய ஃப்ரெண்டுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு அண்ணா, அவங்க எல்லாத்துக்குமே ஒட்டி முடிச்சுட்டு அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. ஸோ அப்புறம் மக்களே எங்களுக்கு இதுவே ரொம்ப பெரிய வேலையாக இருந்துச்சுங்க. இன்னும் மண்டே என்னென்னலாம் பண்ண காத்திருக்காங்கன்னு தெரில, ரொம்ப கொடுமையாக இருந்துச்சுங்க. எப்படியோ ஃபைனலாக எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சிட்டோமே, அதுவே பெரிய விஷயமா இருந்துச்சு. இதில் இன்னொரு கூத்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்தந்து விழுந்துச்சிங்க, அதையும் எடுத்து ரிப்பீட்டடாக மாட்டி மாட்டி செஞ்சாச்சுங்க. ஸோ எனக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய், டாடா.